ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி, இது எப்படி செய்கிறேன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ரொம்பவே ஹெல்தியானது. செய்கிறதுக்கு இந்த மாதிரி நான் 1/2 கிலோ அளவுக்கு பூசணிக்காய் எடுத்திருக்கேன். மஞ்சள் பூசணிக்காய் ரொம்ப பழமாக இருந்தால் ரொம்ப நல்லது, நம்ம இனிப்பு சேர்க்கவே தேவையில்லை. பழமாக கிடைக்காதனால நான் ஓரளவு காயும் பழமாக எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா இந்த மாதிரி பெரிய ஓட்டை இருக்கிற கிரேட்டரில் போட்டு துருவி எடுத்துக்கோங்க. ரொம்ப பொடிசு துருவிட வேண்டாம், ஓரளவுக்கு இந்த மாதிரி பெருசாக இருக்கிற மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. துருவி 2 கப் வர்ற மாதிரி மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு 1/2 கப் அளவு பூசணிக்காவ துருவினதில் 2 கப் கரெக்டாக வந்தது. இதை மெஷர் பண்ணி ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். 2 கப் அளவு காய் துருவி எடுத்ததுக்கு 1 கப் அளவு ரவை கரெக்டாக இருக்கும். 1/4 கப் அளவு தேங்காய் நல்லா அந்த மாதிரி பொடிசை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணியோ மாவோ வேறு எதுவுமே இப்போ சேர்க்க தேவையில்லை. இந்த ரவை முதல்ல நல்லா ஊறணும். பூசணிக்காயில் இருக்கிற ஈரப்பதத்திலே ரவையை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். முதல்ல இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. ரவையை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இதை நல்லா அந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம். 1-20 நிமிஷம் அப்படியே ஊற வச்சு எடுத்துக்கலாம். 20 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ரவை இந்த காயோட எல்லாம் சேர்த்து நல்லா மாவு மாதிரி இருக்கும் கன்சிஸ்டன்சி. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு மட்டும் பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இனிப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா சர்க்கரை பொடி கூட நீங்கள் 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஆனால் 3 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டிங்கனாலே சரியாக தான் இருக்கும். இது நல்லா இந்த மாதிரி மாவு மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இதிலிருந்து நல்ல பெரிய பெரிய பால்ஸாக பிரித்து எடுத்து பிடிச்ச ஷேப்பில் செஞ்சு எடுத்துக்கலாம். நான் அந்த மாதிரி நீளமாக செஞ்சு எடுத்திருக்கேன். இது வேக வச்சு எடுக்கிறதுக்காக வாழையில கட் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா சுத்தமாக கழுவிட்டு எடுத்துக்கோங்க. இதில் இந்த மாவை நம்ம தேவையான அளவு இந்த மாதிரி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா சைட்லேருந்து இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அளவு பெருசாக வேணும்னா இலை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி மொத்தமாக கூட நீங்கள் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. ஆனால் இலையில தான் வேக வைக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இதை வந்து ஒரு நூல் வச்சோ இல்லைனா அந்த வாழையிலையோட நரம்பு இருந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் கட்டி எடுத்துக்கலாம், பிரியாமல் இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையுமே மாவு நரைச்சி செஞ்சு எடுத்துக்கோங்க. இதை வேக வச்சுருக்கிறதுக்காக ஒரு பேனில் ஒரு தட்டை வச்சுருக்கேன். இதில் இந்த வாழையிலையெல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வேக வச்சு எடுக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 15 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இலையெல்லாம் நல்ல கலர் மாதிரி நல்ல வாசனையோடு சூப்பராக இருக்கும். ஓரளவு சூடு ஆறினதும் இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஹெல்த்தியாக நல்ல ஃபில்லிங்காக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். எப்போவுமே நம்ம பூசணிக்காய் வாங்கினா அதில் வந்து காய் தான் செய்வோம். ஆனால் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கும் இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.